Hi friends, welcome to Hot Cuisine. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி yellow pumpkin கூட்டு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் போல மஞ்சள் பூசணி காயை எடுத்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2-3 பல்லு பூண்டு, இது மூணும் லைட்டாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் பூசணிக்காவை வேக விட்டுடலாம். பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மஞ்சள் பூசணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாட் கியூசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.